பங்களாதேஷோட கடைசி விக்கெட் எடுத்து நியூசிலாந்துக்கு வெற்றியை வாங்கி கொடுத்து தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு ராஸ் டெய்லர். நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போனாங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம். ரெண்டு டீம்ஸ் கிடையே ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல மொதல் டெஸ்ட் மேட்ச்ல 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க. வரலாற்றுல முதல் தடவையா நியூசிலாந்து மண்ணில் போய் சரித்திர சாதனையை பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் டீம். இதுக்கடுத்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் நடந்தது, அதுல நியூசிலாந்து டீம் சமையான கம்பேக் கொடுத்தாங்க. இன்னிங்ஸ் மற்றும் 117 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டு மேட்சஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் 1:1 சமமாயிடுச்சு. இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்சோட தான் நியூசிலாந்தை சேர்ந்த ராஸ் டெய்லர் கிரிக்கெட் மேட்சஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. பங்களாதேஷ்க்கு எதிராக தன்னுடைய கடைசி டெஸ்ட் மேட்ச்ல யாருமே எதிர்பாராத விதமா அந்த டீமுடைய கடைசி விக்கெட்டோட அப்படியே கிளம்பிட்டாரு. 2007 முதல் தடவை டெஸ்ட் கிரிக்கெட்ல டெபியூ ஆனார். அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து இப்ப 15 வருஷங்களா நியூசிலாந்து கிரிக்கெட் டீமுடைய முக்கியமான பிளேயரா விளையாண்டு வராரு. கடந்த 10 வருஷங்களுக்கு மேலா நியூசிலாந்து கிரிக்கெட் டீமுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது இவரும் ஒரு காரணம். நியூசிலாந்து டீமுக்கு எந்த ஒரு ஐசிசி டிராஃபியும் இல்லையே அப்படின்ற ஒரு குறை இருந்தது. அந்த குறை 2021 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மூலமா நீங்கிடுச்சு. முதல் தடவை ஐசிசி சாம்பியன்ஸ் ஆனாங்க நியூசிலாந்து டீம். அந்த வெற்றி பெற்ற நியூசிலாந்து டீமுடைய முக்கியமான பிளேயரா இருந்தாரு ராஸ் டெய்லர். ராஸ் டெய்லர் சில முக்கியமான சாதனைகள்லாம் பண்ணிருக்காரு. அது என்னென்ன நம்ம பார்ப்போம். டெஸ்ட் கிரிக்கெட்ல 7684 ரன்ஸ், ஓடிஐல 8576, T20 இன்டர்நேஷனல்ல 1909 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மொத்தமா 18169 இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக ரன்ஸ் அடிச்ச நியூசிலாந்து பிளேயர் என்ற பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்புறமா அதிக செஞ்சுரிஸ், டெஸ்ட் கிரிக்கெட்ல 19, ஓடிஐல 21, மொத்தமா 40 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இதன் மூலமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அதிக செஞ்சுரிஸ் அடிச்ச நியூசிலாந்து பிளேயர் என்ற பெருமையும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இவருடைய ஓடிஐ மற்றும் டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இவரு டெஸ்ட் கிங்காவும் இருந்திருக்காரு, ஓடிஐ கிங்காவும் இருந்திருக்காரு. அதிக ரன்ஸ் அதிக செஞ்சுரிஸ் அடிச்ச நியூசிலாந்து பிளேயர் என்ற பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 163 கேச்சஸ் பிடிச்சிருக்கிற இவரு டெஸ்ட் மேட்சஸ்ல அதிக கேச்சஸ் பிடிச்ச ரெண்டாவது நியூசிலாந்து பிளேயர் என்ற பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக மேட்சஸ் விளையாடிய நியூசிலாந்து பிளேயர் என்ற பெருமை ஃபர்ஸ்ட் டேனியல் வெட்டோரிக்கு இருந்தது. இப்ப அந்த சாதனையை சமன் பண்ணிருக்காரு ராஸ் டெய்லர். இவங்க ரெண்டு பேருமே தலா 112 டெஸ்ட் மேட்சஸ் நியூசிலாந்துக்காக ஆடிருக்காங்க. ராஸ் டெய்லர் எவ்வளவு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாலும் மறக்கவே முடியாத ஒண்ணுனா 290 சொல்லலாம். 2015 வருஷம் ஆஸ்திரேலியாவுடைய பெர்த்ல வாகா மைதானத்துல அந்த டீமுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் மேட்ச்ல 290 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. இதுதான் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர். ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அடிச்ச அதிகபட்ச ஸ்கோர் இதுதான். இந்த ரெக்கார்டை யாருமே இது வரைக்கும் பிரேக் பண்ணல. அவர் இது வரைக்கும் 40 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அதுல 19 செஞ்சுரிஸ் அவர் அவுட் ஆக இருந்திருக்காரு. இதுல முக்கியமா நிறைய செஞ்சுரிஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. ராஸ் டெய்லரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா இருந்திருக்காரு. மற்ற ஸ்டார் பிளேயர்ஸை கொண்டாடின அளவுக்கு ராஸ் டெய்லரை கிரிக்கெட் உலகம் கொண்டாடலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ ராஸ் டெய்லரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. அவரோட இன்னிங்ஸ்லயே எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.